ரவிராஜ் கொலை விசாரணையானது பிரதிவாதிகளின் கோரிக்கைக்கு அமைய விசேட ஜூரிகள் சபையில் விசாரிக்கப்பட்டது விசாரணையின் இறுதியில் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஐவரையும் நிரபராதிகள் என கூறி கடந்த மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டது கடந்த பத்து வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த ரவிராஜின் கொலை வழக்கு விசாரணைக்கு நல்லாட்சியில் நீதி கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தோருக்கு இத்தீர்ப்பானது பாரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த தீர்ப்பின் மூலம் உள்நாட்டு விசாரணையின் நம்பகத்தன்மை இல்லாமல் போயுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் விசனம் தெரிவித்திருந்தனர் ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பாக அவரது பாரியார் சார்பில் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் சட்டமா அதிபரினால் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது